தமிழர்களின் வீரத்தை மென்மேலும் இந்த உலகிற்கு எடுத்து காட்டிய என் உயிர் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களின் வீரத்தினை நெஞ்சிலே ஏந்தி இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அத்துணை நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் என் அண்ணன்களுக்கும் தம்பிகளுக்கும் சீமானின் தம்பியின் புரட்சிகரமான வணக்கம். எப்போதும் இந்த திராவிட ஆட்சியாளர்களின் ஆட்சியில் தாலிக்கு தங்கம் கொடுப்பார்கள். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இந்த தொகுதி மக்கள் அனைவரும் வருத்தப்படுவதுண்டு. ஓட்டுக்கு 10,000 பணம் கொடுக்க திமுக தயாரா இருக்கு, மூக்குத்தி கொடுக்க திமுக தயாரா இருக்கு, மோதிரம் கொடுக்க திமுக தயாரா இருக்கு. அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் திமுக ஆட்சியில் இருந்தாலும் தாலிக்கு தங்கம் கொடுப்பார்களே. 3 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் இருக்கிறார்கள், தாலிக்கு தங்கமே கொடுக்கவில்லையே என்று தொகுதி மக்கள் அனைவரும் வருத்தப்படுவதுண்டு. அவர்களிடத்தில் நான் சொல்கிறேன், வருத்தப்படாதீர்கள். தாலிக்கு தங்கம் கிடையாது, ஆனால் தாலி அறுக்கப்பட்டால் 10 லட்சம் ரூபாய் பணம் உண்டு. இந்த திமுக ஆட்சியில 10 லட்சம் பணம் தருவாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, திராவிட கழகம் பல போராட்டங்கள் நடத்துவாங்க, தாலி அறுக்கிற போராட்டம் அதற்கு சான்றுதான் கள்ளக்குறிச்சி. தாலி அறுக்கிற போராட்டம் இனி நடத்த வேணாம், கள்ளச்சாராயத்தை ஊத்தி கொடுத்தாலே தாலி அறுந்துவிடும், திராவிட கொள்கை வென்றுவிடும் என்பதுதான் அவர்களின் நிலைப்பாடு. சுற்றி பள்ளிக்கூட மாணவ மாணவிகள் எல்லாம் நிற்கிறார்கள். இந்த திமுக ஆட்சியில மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சைக்கிள் கூட தரமற்று போயிருக்கு, தரமற்ற சைக்கிளை கொடுக்கிறார்கள். இதுதான் திமுக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. திமுகவுக்கு ஏன் வாக்கு செலுத்த வேண்டும்? ஒரே ஒரு கேள்வி நீங்கள் கேளுங்க. மகளிருக்கு நாங்கள் 1,000 ரூபாய் பணம் தருவோம்னு சொன்னாங்களா இல்லையா? திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க, தேர்தல் நேரத்தில் பணம் தரதா சொன்னீங்களே, பணம் கொடுத்தாங்களான்னு கேட்டா தகுதி வாய்ந்த மகளிருக்கு தான் 1,000 ரூபாய் பணம்னு சொல்றேன். ஏமாற்று தானே இது. நீட்டு தேர்வை ரத்து செய்வோம் என்று பேசினார்கள். நீட்டு தேர்வை இந்த திமுக ரத்து செய்ததா? ரத்து செய்யலையே. சாராய கடைய மூடும் என்று சொன்னாங்க, ஆனா இன்னைக்கு திமுக அமைச்சர் பேசுறாரு, அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சாராயத்துல கிக்கு இல்லை, அதனாலதான் கள்ளச்சாராயத்தை குடிக்கிறாங்க. கள்ளச்சாராயத்துல கிக் இருக்கின்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, திமுக அமைச்சர் முதல்ல அந்த கிக் இருக்குல்ல, அந்த சாராயத்தை குடிங்க, அதன் பிறகு தமிழக மக்களுக்கு கொடுங்க. அது என்ன ஒரு பொறுப்பான அமைச்சர் பேசக்கூடிய பேச்சா இது? இவர்களுக்குத்தான் நீங்கள் மாறி மாறி வாக்கு செலுத்தி அதிகாரத்துக்கு அனுப்புறீங்க. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று எளிய பிள்ளைகள் நாங்கள் மாற்று அரசியல் பேசி தமிழ்நாட்டை தமிழரே ஆள வேண்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த அரசியல் களத்தில் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக நிற்போம். எளிய பிள்ளைகள், 14 ஆண்டுகளாக எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் தனித்து போட்டியிடுகிறார், தனித்துவமாக நிற்கிறார் இந்த களத்தில். அவருக்கு அதிகாரத்தை கொடுக்க வேண்டியது மக்களுடைய கடமை. அதிகாரம் வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்று கற்பிக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர்களின் வழியில் நிற்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வழி தாங்கி நிற்கிறோம். ஒளி வாங்கி சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க, எங்களிடத்தில் அதிகாரத்தை கொடுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும். நாம் தமிழர் கட்சி அரசு அதனை சொல்லும். நாம் தமிழர். அடுத்ததாக தோழிஞர் ராஜ்குமார் அவர்கள்.